பூஜ்ஜியம் கூட்டல் ஒய் கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் ஏழு இதுக்கான தீர்வை தான் நாம் இப்போ கண்டுபிடிக்கணும் அதாவது ஒய்யோட மதிப்பாக இங்கே மூன்று மதிப்புகள் இருக்குது முதல்ல ஒய்சமோ குறை எண் மூன்று ஒய்சமோ பூஜ்யம் அப்புறம் ஒய்சமோ ஏழு இதை தான் நாம இந்த கணக்கை மதிப்பீடு செய்யணும் முதல்ல ஒய்சமோ குறை எண் மூணு அப்படிங்கிறத எடுத்துக்குவோம் இப்போ இந்த வெளிப்பாடு முதல்ல பூஜ்யம் கூட்டல் அடைப்புக்குள்ள ஒய்க்கு பதிலாக குறை எண் மூன்று கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் ஏழு இப்போ இந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு கிடையாது அதனால இந்த பூஜ்யத்தை விலக்கிடலாம் அப்படின்னா இது என்னன்னா அடைப்புக்குள்ள குறை எண் மூன்று கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் ஏழுன்னு ஆகுது அதாவது எண் மூன்று கூட்டல் குறை எண் ஏழு என்ன இதை நாம் எண்கோட்டில் வரையலாம் அதாவது குறை எண் மூன்று அப்படிங்கிறது பூஜ்யத்துக்கு இடது பக்கமாய் இருக்குது இப்போ நாம் மேலும் ஏழு புள்ளிகள் எதிர்மத்தில் நகரணும் அதாவது குறை திசையில் நகரணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட தொடக்க புள்ளி மேலும் இதில் இருந்து நாம் ஏழு புள்ளிகள் நகரணும் அதாவது நாம் இதை கூட்டுறோம் இப்போ நாம குறை எண் ஏழு புள்ளிகளை கூட்டிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோட்டோட மொத்த நீளம் எவ்வளவா இருக்கும் குறை எண் ஏழோட முழுமையான மதிப்பு ஏழு தான் இல்லையா அதாவது அப்சல்யூட் வேல்யூன்னு ஆங்கிலத்துல சொல்றதுண்டு நாம இப்போ இடது பக்கமா நகர்ந்துருக்கோம் குறை எண் மூணோட முழுமையான மதிப்பு மூணு தான் நாம இதுல மூணுல இருக்கோம் மேலும் ஏழு நகர்ந்துருக்கோம் அப்போ ஏழு கூட்டல் மூணுங்கிறது பத்துன்னு ஆகுது அப்ப நாம இடது பக்கமா பத்து புள்ளிகள் போயிருக்கோம் இடது பக்கம் பத்து இதோட மதிப்பு குறை எண் ஏழோட முழுமை மதிப்பு இப்போ நாம இத வரிசையில எழுதுறோம் இது குறை எண் மூணோட முழுமை மதிப்பாகும் கூட்டல் குறை எண் ஏழோட முழுமை மதிப்பு நம்ம இடது பக்கம் போறதுனால எதிர்மை அதாவது குறை மதிப்பு நமக்கு வரும் அப்படின்னா இது குறை பத்துன்னு ஆகுது இதோட குறைகள் ஒன்னா இருந்துச்சுன்னா இதோட முழு மதிப்பை எடுக்கலாம் ஆக இதோட மதிப்பு குறை எண் பத்துன்னு ஆகுது அப்போ இது வைசமோ குறை எண் மூணா இருக்கும் பொழுது இல்லையா அடுத்தது இப்போ வைசமோ பூஜ்யம் அப்படின்னா அதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்போ முதல்ல பூஜ்யம் கூட்டல் ஒய்க்கு பதிலா இன்னொரு பூஜ்யம் கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் ஏழுன்னு ஆகுது பூஜ்யம் கூட்டல் பூஜ்யம் கூட்டல் குறை எண் ஏழுங்கிறது என்னவாகும் பூஜ்யங்களுக்கு மதிப்பு கிடையாது அதனால அதை நாம விலக்கிடலாம் அப்படின்னா இதோட விட குறை எண் ஏழு தான் சரி அடுத்தது வைசமோ ஏழு அப்படிங்கிற மதிப்பை பிரதியிட்டு பார்ப்போம் இது பூஜ்யம் கூட்டல் இதோ ஒய்யுக்கு பதிலா ஏழு கூட்டல் அடைப்புக்குள்ள குறை எண் ஏழுன்னு ஆகுது இது நாம ரெண்டு வழிமுறைகள்ல செய்ய முடியும் குறை எண்களை கூட்டுறது ரெண்டு எண்களை கழிக்கிறதுக்கு சமமாகுது இது பூஜ்யம் கூட்டல் ஏழு கழித்தல் ஏழுன்னு ஆகுது அப்படின்னா இது ரெண்டையும் கழிக்கிறதுக்கு சமம் ஏழு கழித்தல் ஏழுங்கிறது பூஜ்யம் தானே இப்ப இதையே வேற வழியில நான் எண்கோட்டுல போட்டு காட்டுறேன் அப்ப உங்களுக்கு தெளிவா புரியும் இது வலது பக்கமா ஏழு புள்ளிகள் இதோ இங்க அப்புறமா குறை எண் ஏழ கூட்டுறோம் நாம ஏழுல இருந்து இடது பக்கமா ஏழு இடம் நகரணும் ஏழுல இருந்து இடது பக்கமா ஏழு இடம் அப்படிங்கறது இதோ இந்த பூஜ்யம்தான் அப்படின்னா நாம மறுபடியும் பூஜ்யத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம் அதனால தான் இதோட விட பூஜ்யம் அப்படின்னு நாம முன்னவே சொன்னோம் இப்போ உங்களுக்கு புரியுதா